அழகான ஆன்டிகள் என்றாலே சினிமாவில் நடிக்க விரைவில் வாய்ப்பு அமைகிறது. முன்னாள் கதாநாயகிகள் பலரும் இப்போது சினிமாவில் டிவிகளில் அத்தை கேரக்டரில் தான் நடித்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் ராதிகா, அம்பிகா, சத்யபிரியா, ஸ்ரீரஞ்சினி, நளினி, லதா போன்றவரை பலரை காண முடிகிறது. ஆனால் இவர்களில் சில சீரியலில் நடித்து பல ஆண்டுகளான நிலையில் அத்தை வயதை தாண்டி பாட்டிகளாகவும் மாறிவிட்டனர். மலையாளத்தில் நிறைய சீரியல்களில் நடித்தவர்தான் பிரவீணா. தமிழில் ராஜாராணி சீரியலில் ஆலியா மனசாவுக்கு மாமியாராக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர். சன் டிவியில் பிரியமானவள், மகாராசி போன்ற சீரியலில் நடித்து தமிழக சீரியல் ரசிகர்களை மத்தியில் மிகவும் பிரபலமடைந்திருக்கிறார். பிரவீணா சீரியல் நடிகை மட்டுமல்ல, மலையாளத்தில் நிறைய படங்களில் ஹீரோயினாக நடித்தவர். தமிழிலும் சில படங்களில் இவர் நடித்திருக்கிறார். டெடி, பெங்களூர் நாட்கள், வெற்றிவேல், தீரன் அதிகாரம் 1, சாமி 2, கோமாளி போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார். ஆனாலும் பெரும்பாலும் அம்மா வேஷம்தான். கேரளாவைச் சேர்ந்த பிரவீணா சிறந்த நடிகை மட்டுமல்ல, சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்டுமாகவும் இருக்கிறார். பல நடிகைகளுக்கு பின்னணி குரல் கொடுத்தவரும், அதற்கான விருதுகளையுமே வென்றிருக்கிறார். படங்களில் சிறந்த நடிப்பை வழங்கியதற்காகவும் மலையாளத்தில் பல விருதுகளை பிரவீணா பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சில ஆண்டுகளுக்கு முன் வாலிபர் ஒருவர் பிரவீணா மற்றும் அவரது மகள் புகைப்படங்களை மார்ஃபிங் செய்து ஆபாச புகைப்படங்களாக இணையத்தில் பரவவிட்டார். இதனையடுத்து பிரவீணா கேரளா சைபர் கிரைமில் போலீஸில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு வாலிபரை கைது செய்து பரபரப்பையும் ஏற்படுத்தியது. சமீபத்தில் ஒரு நேர்காணலில் நடிகை பிரவீணா கூறியதாவது, நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளில் பல சீரியல்களில் நடித்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் தமிழ் தெலுங்கு சீரியலில் நான் நடித்தபோது வித்தியாசமாக பார்த்த விஷயம் என்னவென்றால், ஓவர் ஆக்டிங் செய்வது பல சீரியல்களிலும் இது இருக்கிறது. மலையாள சீரியல்களை பொறுத்தவரை அந்த கதை எப்படி நடக்கிறது, அதற்கு நிஜத்தில் எப்படி ரியாக்ட் செய்வார்களோ அந்த அளவுக்கு தான் ரியாக்ட் செய்தால் போதும். ஓவர் ஆக்டிங் செய்ய தேவையே இல்லை. ஆனால் தமிழ் மற்றும் தெலுங்கு சீரியலில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்றால் அதற்கத்தியபடி ஷாக் ஆக வேண்டும். எல்லா விஷயத்துக்குமே தங்களுடைய நடிப்பை ஓவராக தான் செய்ய வேண்டும். ஓவர் ஆக்டிங் என்பது இங்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அதைதான் இயக்குநர்களும் எங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு இது கடினமாக இருந்தாலும் கூட, இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட, இயக்குனர் சொல்வதை செய்ய வேண்டும் என்பதால் நான் அப்படி செய்து நடித்து கொள்கிறேன். பல சீரியலில் நடித்த என்ற அனுபவத்தில் தமிழ் சீரியலில் இயக்குநர்களுக்கு ஓவர் ஆக்டிங் செய்தால்தான் வாய்ப்பு. ஆனால் அப்படி நடிப்பது சிரமமாக உள்ளது என்று ரகசியத்தை உடைத்திருக்கிறார் சீரியல் நடிகை பிரவீணா அவர்கள். இவரை பிடிச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் இவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.